ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாம் நாயன்மார்களை பற்றி சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் சிந்தனை செய்யக்கூடிய நாயன்மார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூர்த்தி நாயனார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு அருமையான நாயனார் இந்த நாயன்மாரை பற்றி சொல்லுகின்றபோது சுந்தரமூர்த்தி நாயனார் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் மிக உயர்ந்த இந்த மூர்த்தி நாயனாரினுடைய அவதார திருத்தலமாக விளங்கக்கூடியது மதுரையம்பதி மதுரையம்பதியிலே வணிகர் குலத்திலே அவதரித்தவர் இந்த மூர்த்தி நாயனார் எங்க ஊர்ல அவதரித்த நாயன்மார் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த நாயன்மாருடைய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொக்கநாத பெருமானுக்கு சந்தனம் அரைத்துக் கொடுத்தல் அப்படிங்கிறது இவருடைய பணியாக இருந்தது சென்ற நாயன்மாரை பற்றி அதாவது ஆணாய நாயனார் அப்படின்னு ஒரு நாயன்மாரை பற்றி சென்ற பதிவில் அடியின் கொடுத்திருந்தேன் அதில் ஒரு சில பேர் வந்து இந்த கமெண்ட்ஸில் கேட்குற போது கேட்டிருந்தாங்க எந்த விதமான ஒரு பிரச்சனைக்கும் ஆளாகாமலே எந்த விதமான ஒரு துன்பத்தையும் சந்திக்காமலேயே இவர் நாயன்மார் ஆயிட்டாரேமா இப்படியும் சில நாயன்மார்கள் இருக்கிறாங்களா எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதில் கேட்டிருந்தாங்க எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் பிரச்சனைக்கு ஆளாகி அந்த துன்பத்தை தாண்டி இறைவனை அடைந்தவர்களும் நாயன்மார்களாக இருந்திருக்கிறார்கள் பிரச்சனைகளையே சந்திக்காது பக்தி மட்டுமே செய்து இறைவனை அடைந்த அடியார் பெருமக்களும் நிறையவே இருந்திருக்கிறாங்க அதில் ஒருத்தராகத்தான் இந்த ஆணாய நாயனார் இருந்தார் நிறைய பேருக்கு அவருடைய வரலாறு ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த நாயன்மார் பிரச்சனையை சந்தித்த நாயன்மார் இப்போ ரெண்டு பேருக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் ஆனாய நாயனாரை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுல்ல மூர்த்தி நாயனாரை பல பேரும் அறிந்திருக்கிறார்கள் ஒருவர் துன்பப்பட்டு அந்த துன்பத்திற்கு பின் இறைவனால் ஆட்கொள்ளப்படுகின்ற போது அவர் எல்லோருக்கும் ஒரு பாடமாகவே அமைகிறார் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாயன்மாரினுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான் அப்படி என்ன பெரிய துன்பம் வந்தது சந்தனம் சுவாமிக்கு அரைச்சு கொடுத்தார் அதுல என்ன துன்பம் வந்த போது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல துன்பம் வரணும்னு முடிவு பண்ணினா எந்த வழியிலிருந்து வேண்டுமானாலும் அத்துன்பம் வந்து சேரும் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர்களினுடைய ஆட்சி மாறுகின்றது ஆட்சி மாற்றத்தினாலே சைவ சமயத்தினுடைய வாழ்வு அப்படியே தேய்ந்து கொண்டே போகின்றது அந்த சூழலில் இவர் எல்லோருக்கும் ஒரு பாடமாக எப்படி சொல்கிறதுன்னா எல்லார் முன்னிலையிலேயும் சிவத்தொண்டு உயர்ந்தது அப்படிங்கிறத நிலை நிறுத்தும் வண்ணமாக அன்றாடம் கோயிலுக்கு போய் இந்த சந்தனம் அரைத்து கொடுக்கற பணியை செஞ்சுக்கிட்டே இருந்தார் எல்லாரும் அவரை பார்த்து பார்த்து கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க அப்போ இவரை நிறுத்துவதற்கு என்ன வழி அப்படின்னு அங்கே இருந்த சில பேர் யோசிச்சாங்க இவருக்கு கட்டை கிடைக்கிறதுனால தானே இவர் போய் அங்கே சந்தனம் அரைக்கிறாரு கட்டையே கிடைக்காம பண்ணிட்டோம்னா இவர் எப்படி கோயிலுக்கு போவார் அப்படின்னு தீர்மானம் பண்ணி இவர் எங்கிருந்தெல்லாம் சந்தன கட்டைகளை பெறுகிறாரோ அங்கிருந்து வருவதை எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க இவர் கொஞ்சம் வாங்கி வச்சிருப்பார் இல்லையா இருந்த வரைக்கும் இவர் தேய்த்து 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 தொண்டு செய்து கொண்டே இருக்கிறார் அன்றாடம் சொக்கநாத பெருமானுக்கு சந்தனத்துக்கான அந்த அபிஷேக சந்தனம் சந்தன காப்பு செய்கிற போது அதற்கு தேவையான சந்தனம்னு அத்தனையும் இவர் கையாலே அரைச்சி தருவது தான் இவருடைய வேலை நாளாக நாளாக கட்டைகள் தேய்ந்து கொண்டே இருக்க இவருடைய பக்தியும் தேய்ந்து விடுமோன்னு மக்கள்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் எங்கெங்கயோ முயற்சி பண்ணி பாக்குறார் ஆனா சந்தன கட்டைகள் இவருக்கு கிடைக்கவே இல்லை என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு கட்டத்துல ஒண்ணுமே புரியாது திகைத்து போய் நிற்கிறார் சொக்கநாத பெருமான் அவர் எவ்வளவு காரூயமானவர் எவ்வளவு கருணையானவர் எத்தனையோ திருவிளையாடல்களை நமக்கு தந்தவர் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் அவர் புரிந்திருக்கிறார் அதை பற்றி கூட அடியே நம்முடைய ஆத்மி YouTube மயம் சேனல்ல தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கிறேன் அது ஒரு ஒலி தொகுப்பாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அதை கேட்குறது இல்லை ஏன்னா அந்த நாயன்மார்கள் வரலாறு இது போன்ற புராணங்களினுடைய வரலாறுகள் இருக்கிற கதைகள் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமலேயே போயிடுது அதனால தான் அடியின் ஒரு சொற்பொழிவில் பேசி அந்த ஒலித்தொகுப்பையும் கொடுக்குறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க போய் அந்த திருவிளையாடல் புராணத்தையும் கேட்டு பாருங்க அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களையும் புரிந்த சொக்கேச பெருமான் சாதாரணமான பெருமான் அல்ல எத்தனை கோடி துன்பம் வந்தாலும் அத்தனை கோடி துன்பத்தையும் நீக்கி இன்பம் தரும் பெருமான் சொக்கேச பெருமான் அந்த சொக்கேசரை நம்பியே இருந்த சந்தன கட்ட வரைக்கும் தேய்ச்சி முடிச்சுட்டார் நாளைக்கு கோயிலுக்கு போனோம் அபிஷேகத்துக்கு சந்தனம் கொடுக்கணும் ஆனால் கட்ட இல்லை என்ன பண்ணுறது எல்லாரும் மூர்த்தி நாயனாரை உற்று நோக்குகிறார்கள் ஏன்னா அவர் ஒரு பெரிய பக்தர் அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு ஒருத்தருக்கும் புரியலை காலையில் எழும்பினார் சிவபெருமான உள்ளன்போடு தியானம் பண்ணினார் கோயிலுக்கு கிளம்புறார் நேராக சன்னதியை நோக்கி போகிறார் அவர் தேய்க்கக்கூடிய அந்த கல் மிக உயரமான கல் இப்போல்லாம் நம்ம வந்து சந்தன கல்லுன்னு வீட்டில் ஒன்று வச்சுருப்போம் அது நம்ம கையளவு தான் இருக்கும் கட்டைன்னு ஒன்று வச்சுருப்போம் அதை நம்ம விரலளவு தான் இருக்கும் ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது பெரிய சந்தனக்கல் அந்த பெரிய கல்லில் கட்டை வச்சு தேய்க்கணும் கட்டை இல்லாமல் போகிறார் சன்னதிக்கு முன்னாடி நிற்கிறார் கல்லை பார்க்குறார் சொக்கேச பெருமானை பார்க்குறார் பெருமானே நான் உனக்கு செய்த சேவையை நிறுத்த வேண்டும் என்று எத்தனையோ முயற்சித்து பார்த்தார்கள் ஆனால் அதை நான் நிறுத்தப் போவது கிடையாது உனக்கு சந்தன அபிஷேகத்திற்கு கண்டிப்பாக நான் தருவேன் இன்றைக்கு கட்ட கிடைக்கல ஆனால் கட்டைக்கு முட்டு போடுவார்களே ஒழிய என் கைக்கு யாராலும் முட்டு போட முடியாதே என் கைகள் இருக்கும் வரை நீ கவலைப்பட வேண்டாம்னு என்ன பண்ணாரு அந்த கல்லை தொட்டு கும்பிட்டார் என் கையே கட்டையாக மாற கடவுதுன்னு சொல்லி இந்த கையை வச்சு அந்த கல்லுல இப்படி தேக்க ஆரம்பிச்சாருங்க கருங்கல் சந்தன கட்டை தேய்க்கிற கல் எப்படி இருக்கும்னு தெரியும் அதில் இந்த கையை வச்சு தேய்க்க ஆரம்பித்தா என்ன ஆகும் அதை சொல்கிற போது கூட சொல்லுவார் பாருங்க அந்த சதை தேய்ந்து உள்ளே இருக்கக்கூடிய எலும்பு தேய்ந்து மஜ்ஜை தேய ஆரம்பிச்சுதாமா ரத்தம் அப்படி ஒழுகுது ஆனாலும் அவர் வைராக்கியமாக விடாமல் நான் தேய்த்தே தீருவேன் அப்படின்னு தேய்க்கிறார் இதற்கு மேலேயும் பெருமான் இறங்காமலாம் இருப்பார் சுவாமி வந்து காட்சி கொடுத்து சொன்னாரப்பா மூர்த்தி உன் பக்தியின் பெருமையை இந்த உலக மக்கள் உணர்ந்து கொள்ளவே இவ்வாறு செய்தேன் என்றென்றைக்கும் நீ எமது பக்தனாக விளங்க கடவது உனக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது என்று சொல்லி பெருமானவருடைய பெருமையை இந்த உலகத்திற்கு பறை சாற்றினார் இன்றைக்கும் அவர் திருக்கரம் தொட்டு தேய்த்த அந்த சந்தனக்கல் மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்திலே இடம்பெற்றிருக்கின்றது அணியின் பிறந்த ஊர் அப்படிங்கிறதுனால இந்த கல்லை நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க இது எங்கெங்க இருக்கு எங்கெங்க இருக்கு அப்படின்னு சில ஆண்டுகள் கழித்து நிறைய பேர் அதை தேடி தேடி கோயிலுக்கு போக ஆரம்பித்த பிறகு என்ன பண்ணாங்க மீனாட்சிமன் ஆலயத்தில் அம்பாள் சன்னதிக்கும் எதிரிலே அமைந்திருக்கக்கூடிய கொடிமரம் அந்த கொடிமரத்துக்கிட்ட நீங்க இப்படி நேராக நின்னீங்கன்னா உங்களுடைய வலதுகை பக்கத்தில் மடப்பள்ளிக்கும் அந்த கொடி மரத்துக்கும் நடுப்புற இந்த கல்லை வச்சு அங்கே அந்த மூர்த்தி நாயனாரினுடைய சம்பவம் நடந்தது இல்லையா அந்த பாடலையும் அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க நட்டம் புரிவாரி நின்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடலையும் அங்க எழுதி வச்சு அந்த கருங்கல்லும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க அடுத்த முறை மீனாட்சி கோவிலுக்கு போனீங்கன்னா பார்க்காத மெய்யன்பர்கள் போய் பாருங்க அந்த மூர்த்தி நாயனாரை தான் நம்மளால தொட்டு கும்பிட முடியல ஆனா அவர்கள் பயன்படுத்திய அந்த சந்தனக்கல் இன்னைக்கும் இருக்கு அதை நாம தொட்டு கும்பிட்டுட்டு நாம வரலாம் அருமையாக அந்த கல்லை இன்றைக்கும் அங்கே வச்சிருக்கிறார்கள் இதோடு இவருடைய வரலாறு பூர்த்தி ஆகிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ இவர் இறைவனிடத்திலே இருந்த வாஞ்சையில் பக்தி செய்தார் ஆனால் இவருக்கு துன்பம் தந்தவர்களை இறைவன் சும்மா விட்டுட்டாரே அப்படி சும்மா விடுற மாதிரி தெரியும் ஆனால் கடவுள் துன்பம் தந்தவர்களை சும்மா விட மாட்டார் இரவோடு இரவாக அத்தனை பேரையும் இறைவன் மாய்டார் அடுத்த நாள் காலையில் நாட்டில் ராஜா இல்லை நாட்டில் இந்த மாதிரி திடீர்னு ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது ராஜாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு ராஜா திடீர்னு இறந்து போயிட்டாரு வாரிசு கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னா அந்த அடுத்த ராஜனை தேர்ந்தெடுப்பதற்குன்னு சில விதிமுறைகள் வச்சிருப்பாங்க அப்படி பாண்டிய நாட்டில் இருந்த விதிமுறைகள்ல ஒன்று என்ன அப்படின்னா பட்டத்து யானையை கண் கட்டி அதனுடைய தும்பி ஒரு மாலை கொடுத்து அனுப்புறது அது யாருடைய கழுத்தில் அந்த மாலையை போடுகின்றதோ அவர்தான் அந்த தேசத்திற்கு அரசனாக இருப்பார் அப்படிங்கிறது முறை அந்த முறைப்படி பட்டத்து யானை கண்ணை கட்டி கொண்டு அந்த தும்பி கையில மாலையை எடுத்துக்கொண்டு வருகிறது வழக்கம் போல ஆலயத்திற்கு இறை செய்வதற்காக நாயனார் என்ன பண்றாரு கிளம்பி போறார் அவர் கிளம்பி அப்படி ஆலயத்துக்காரி அருகே போக போகிறார் யானை அவர் பக்கத்தில் வருது யானை ஏன் வருதுன்னு இவருக்கும் தெரியாது ஆனால் ஏதோ ஒரு மாலையோட வருது எல்லாரும் ஒதுங்கி நிற்கிறாங்க இவரும் ஒதுங்கி நிற்கிறார் இந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த மூர்த்தி நாயனாரின் கழுத்தில் கொண்டு போய் அந்த மாலையை போட்டது என்னுடைய மந்திரி பிரதானிகள்லாம் வந்து சொன்னாங்க இதுக்காக தான் யானையை அனுப்பிச்சோம் நீங்க தான் இந்த நாட்டுக்கு ராஜா இந்த விநாடியே நீங்கள் வந்து இந்த அரச பதவியை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னார் பதவி கிடைக்குது அப்படின்னு உடனே அவர் போனாரா இல்லை அவர் என்ன தெரியுமா சொன்னாரு நான் அரசனா நான் எப்போதும் இறைவனுக்கு அடியார் என்னுடைய சிவ வேடத்தை நான் மாற்றுவதற்கு ஒரு நாளும் தயாராக இல்லை அப்படின்னு உடனே அவங்க என்ன சொன்னாங்க நீங்க எங்களுக்கு ராஜா எந்த வேஷத்தில் இருந்தாலும் நீங்க தான் ராஜா நீங்க இருக்கிற இந்த கோலத்திலேயே ஆட்சி ஏற்றுக்கோங்களேன் இப்போ என்ன கெட்டு போச்சு அதன்படியே நாம் ஆட்சியை நடத்தலாமே என்றார் அப்படியானால் உங்கள் அன்பிற்காகவும் இறைவனின் கட்டளைக்காகவும் இதே கோலத்தோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி மணிமுடி தரிக்காது ஜடாமுடி தரித்த ஆபரணங்கள் அணியாது ருத்ராட்சங்கள் அணிந்து அந்த சிவ பழமாகவே அவர் அந்த நாட்டை அரசனாக ஆட்சி செய்ய துவங்குகின்றார் எம்பெருமான் ஒரு பரிசு இருக்கிறது என்று அல்லவா அதுதான் இந்த பாண்டிய நாட்டையே அவருக்கு பரிசாக தருகின்றார் எம்பெருமான் மீது கொண்ட தீராத காதலினால் இறைவன் மீது கொண்ட தீராத பக்தியினால் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை இறைவன் மாற்றி இந்த நாட்டுக்கும் அவரை அரசனாக மாற்றி தந்தார் அப்படின்னா இந்த நாயன்மாருடைய வரலாறு நமக்கும் பக்தியில் மிக உயர்ந்த வைராகியத்தை தருகிறது சோதனை அப்படிங்கிறது வரும் அந்த சோதனைகளையும் தாண்டி நாம் வெற்றி பெறுகிற போது தான் இறைவன் இவன் நம்மவன் என்று சொல்லுவதற்கு நாம் தகுதி படைத்தவர்களாக மாறுவோம் இந்த நாயன்மாரினுடைய திருநாளாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பூஜை கொண்டாடப்படுகின்றது இந்த நாயன்மாரை வணங்கி நாமும் வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பெற்று மகிழலாம் மீண்டும் அடுத்த நாயன்மாரின் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி நன்றி வணக்கம்